இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்களும் முதல்வர் ஸ்டாலின் போட்ட ஒரு உத்தரவும் சசிகலா தரப்பை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களை தெரிவிக்கிறாங்க. சகோதரர் திவாகரனுடன் இணைந்து விட்டோம், மன்னார்குடி சிந்தங்களுடன் ராசியாகிவிட்டோம், ஓ பன்னீர்செல்வமோ அதிமுகவில் இணைய அழைத்து விட்டார், டிடிவி தினகரனுடன் ராசியாகிவிடலாம், அதிமுகவை மீட்டு விடலாம் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்தாங்க சசிகலா. அதிமுக பொதுக்குழு விடுக்கல தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு காரணமா ஓ பன்னீர்செல்வம் கை ஓங்கியே இருந்துச்சு, இதனால அதிமுகவில் கண்டிப்பாக மீண்டும் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சசிகலா அவ்வளவு நம்பிக்கையாகவே இருந்தாங்க. அப்படிப்பட்ட சசிகலாவிற்கு தான் இரண்டு செய்திகள் அடுத்தடுத்து இடையாக வந்து இறங்கியிருக்கு. அதிமுக பொதுக்குழு விடுக்கல முதல் நாள் தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஜூலை 11 நடந்த பொதுக்குழு செல்லாது அப்படின்னு தனி நீதிபதி வெளியிட்ட அறிவிப்பை இரட்டை நீதிபதிகள் ரத்து செய்தாங்க. இதன் மூலமாக ஜூலை 11 நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லும் அப்படின்னு முடிவாகியிருக்கு. ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு இது மிகப்பெரிய பெண்ணடைவாகவே பார்க்கப்படுதுங்க. இதனால் தீர்ப்பு காரணமாக அதிமுகவில் முக்கியமான மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கு. இதன் மூலமாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் இடைக்கால பொது செயலாளர் ஆகிறார். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் நீக்கப்படுது. ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் பதவியை இழக்கிறார், அதோடு அவர் கட்சியில் இருந்தும் நீக்கப்படுகிறார். ஓ பன்னீர்செல்வத்தின் உதவியுடன் அதிமுகவிற்குள் மீண்டும் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்த சசிகலாவிற்கு இது பெரிய கெட்ட செய்தியாகவே வந்தது. இந்த நிலையில தான் இன்னொரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் தரப்பும் சசிகலாவிற்கு செக் வைத்திருக்காங்க. ஜெயலலிதா மரண வழக்கிலையும் சசிகலா விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் அப்படின்னு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் கூறியிருக்கார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை நடத்தியும் வந்துட்டு, இந்த விசாரணையின் முடிவில் அறிக்கை தயார் செய்யப்பட்டு அது தமிழ்நாடு அரசிடமும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த 500 பக்க அறிக்கை மொத்தம் சசிகலாவின் 75 நாட்கள் சிகிச்சை பற்றி விளக்கமாகவே தெரிவித்திருக்கு. ஓபிஎஸ் உள்பட 154 சாட்சியங்களிடம் விசாரணை செய்ததன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இதில் சசிகலா உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்த ஆறுமுகசாமி ஆணையம் பரிந்துரை செய்ததாகவே சொல்லப்படுதுங்க. தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடரில் அந்த அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படும். இந்த ஆறுமுகசாமி ஆணைய அறிக்கை விவரங்கள் முழுமையாக பொதுவில் வெளியாகலை. இதுதான் தற்போது சசிகலாவிற்கு எதிராக திரும்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் போலீஸ் அதிகாரி ஒருவர் சசிகலாவிடம் விரைவில் விசாரணை நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதிமுகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி மோதல் விஷயங்களும் முதல்வர் ஸ்டாலின் போட்ட இந்த உத்தரவும் சசிகலா தரப்ப அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறதாகவே அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க. இதனால கடந்த சில நாட்களாக சந்தோஷமாக இருந்த சசிகலா மீண்டும் சூகத்தில் இருக்காராம். இப்போது அதிமுக பொதுக்குழு வழக்கு டெல்லிக்கு செல்ல இருக்கிறதுனால அதில் என்ன முடிவு வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் அவர் தரப்பு இருப்பதாகவே சொல்லப்படுது.